வணக்கம், இது லங்காசிரியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ஏற்பட்ட குழப்ப நிலை, பயணிகளுக்கு ஏற்பட்ட பாதிப்பு. நீதிபதிக்கே இந்த நிலை என்றால் சாமானிய மக்களின் நிலை என்ன? 12 லட்சம் வாடிக்கையாளர்களுக்கு அதிகரிக்கும் கட்டணம். இலங்கையின் சரித்திரத்தில் நீதித்துறைக்கு அதி உச்சமான ஒரு அச்சுறுத்தல். முல்லைத்தீவு நீதவான் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். வெளிநாடு ஒன்றில் அரச ஊழியர்களுக்கு அதிர்ஷ்டம், பெருமளவில் உயரப்போகும் சம்பளம். சபைக்கு வரும் சர்ச்சைக்குரிய இரு சட்ட மூலங்கள். விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான 4 விமானங்கள் நேற்று கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்படுவதற்கு மணிக்கணக்கில் தாமதம் ஏற்பட்டதால் பயணிகள் பெரும் அசௌகரியங்களுக்கு உள்ளாகினர். சிங்கப்பூர், பாகிஸ்தான், இந்தியா, பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுக்கான விமானங்கள் பல மணி நேரம் தாமதமாக சென்றன. நேற்று அதிகாலை 2:30 மணியளவில் பாகிஸ்தானின் லாகூர் நோக்கி புறப்பட இருந்த ஜூஎல் 153 என்ற விமானம் தாமதமானதால் இலங்கைக்கான பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் மீண்டும் வீட்டுக்கு செல்ல நேரிட்டது. அதன்பின் இந்தியாவின் சென்னை மற்றும் பங்களாதேஷ் டாக்கா செல்லும் விமானங்கள் தாமதமாக வருவதாக அறிவிக்கப்பட்டதால் பயணிகள் பதற்றமடைந்துள்ளனர். விமான நிலையம் வந்தடைந்ததும் சிங்கப்பூரில் உள்ள சாங்கி விமான நிலையத்திற்கு மதியம் 12:15 மணிக்கு புறப்பட வேண்டிய ஜூஎல் 308 என்ற விமானம் சுமார் 5 மணி நேரம் தாமதமாக புறப்படும் என பயணிகளுக்கு அறிவிக்கப்பட்டது. இந்த விமானம் நேற்று மாலை சுமார் 5 மணியளவில் சிங்கப்பூருக்கு புறப்பட்டது. இந்த விமானத்தில் சிங்கப்பூர் வந்த பயணிகள் உணவு பெறுவதற்காக டோக்கன் வழங்கப்பட்ட போதும் உணவு கிடைக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளனர். அத்துடன் கடமையில் இருந்த உத்தியோகஸ்தர்கள் இது தொடர்பில் விசாரிக்க வருகை தராமையினாலும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அவசர தொலைபேசி இலக்கமான 0111-7171979 என்ற தொலைபேசி அழைப்புகளுக்கு பதிலளிக்காமையினாலும் பயணிகள் மேலும் சிரமப்பட்டனர். இதேவேளை நேற்று முன்தினம் அதிகாலை சிங்கப்பூர் செல்ல வேண்டிய விமானத்தில் ஏற்பட்ட பிரச்சினையால் வணிக வகுப்பு பயணிகள் சிலர் இந்தோனேசியாவின் ஜகார்த்தா வழியில் சிங்கப்பூருக்கு மற்றொரு விமானத்தில் செல்ல நேரிட்டது. கொலை மிரட்டல் காரணமாக ஒரு நீதிபதி தப்பிச் செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டால் நாட்டு மக்களின் நிலை என்ன என்பதை கற்பனை செய்து பார்க்க வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். மேலும் சேனல் 4 வெளியான தகவல் குறித்து விசாரிக்க கோரி SMS-ல் பதிவிட்ட சில இளைஞர்களுக்கு பயங்கரவாத தடுப்பு பிரிவு சமம் அனுப்பியுள்ள போதும் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக விசாரணை இடம்பெறவில்லை என்று தெரிவித்துள்ளார். குருந்தூர் மலை விவகாரம் தொடர்பிலான தீர்ப்பினை அடுத்து எதிர்கொண்டு வந்த உயிர் அச்சுறுத்தல் மற்றும் அழுத்தங்கள் காரணமாக தான் வகித்து வந்த நீதிபதி பொறுப்புகள் அனைத்தையும் துறந்த முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி டி சரவணராஜா நாட்டை விட்டு வெளியேறியுள்ளார். இது தொடர்பிலேயே மேற்படி கேள்வியை நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் எழுப்பியுள்ளார். 12 லட்சம் வாடிக்கையாளர்களுக்கு மின்கட்டணம் அதிகரிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி இந்த மாதம் முதல் இலங்கை மின்சார தனியார் நிறுவனம் அல்லது லெகோ நிறுவனத்தின் மின்சார கட்டணத்துடன் 2.5% சமூக பாதுகாப்பு வரியை சேர்க்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இது செப்டம்பர் 8 முதல் அமலுக்கு வரும் எனவும் அடுத்த மாதம் வாடிக்கையாளர்கள் பெறும் மின்கட்டண பட்டியலில் புதிய வரியும் உள்ளெடுக்கப்படும் எனவும் மின்சார அமைச்சு தெரிவித்துள்ளது. மின்சார சபையால் வழங்கப்படும் மின்சார கட்டண பட்டியலில் குறித்த வரி இதற்கு முன்னர் இருந்ததே சேர்க்கப்பட்டிருந்த நிலையில் சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி சட்டத்தில் காணப்பட்ட குறைபாடு காரணமாக அது லெகோ மின்சார பட்டியல்களில் சேர்க்கப்படவில்லை. அதேவேளை லெகோ அல்லது இலங்கை மின்சார தனியார் நிறுவனம் சுமார் 12 லட்சம் வாடிக்கையாளர்களை கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் சரித்திரத்தில் நீதித்துறைக்கு அதி உச்சமான ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து கவனம் எடுக்க வேண்டிய நிலையில் நாங்கள் இருக்கின்றோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரியவின் மொழிகள் மற்றும் சமூக அபிவிருத்தி பயிற்சி மத்திய நிலையத்தில் சிங்கள மொழி கற்கை நெறிகளை பூர்த்தி செய்த மாணவர்களுக்கு மானிப்பாய் சுதுமலை பகுதியிலுள்ள தனியார் விடுதியொன்றில் இன்று காலை சான்றிதழ்கள் வழங்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
இன்றைக்கு நாடாளுமன்றத்தினுடைய நிறுவனமயப்படுத்தப்பட்ட பல விடயங்களிலேயே நாடாளுமன்றம் மட்டுமல்ல நீதித்துறை விசேடமாக ஒரு சவாலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதை குறித்து கவனம் எடுக்க வேண்டிய நிலையில் நாங்கள் இருக்கின்றோம். முதல் முறையாக எங்களுடைய நாட்டின் சரித்திரத்தில் நீதிபதி ஒருவர் தன்னுடைய உயிர் பாதுகாப்புக்காக அதுவும் தான் செய்த ஒரு தீர்ப்பின் அடிப்படையிலேயே வந்திருக்கின்ற அச்சுறுத்தலின் காரணமாக நாட்டை விட்டு ஓடியதாக இன்றைய பத்திரிகைகள் சொல்லுகின்றன. இது நீதித்துறைக்கு ஏற்பட்டிருக்கின்ற அதி உச்சமான ஒரு அச்சுறுத்தல். நாட்டிலே இருக்கின்ற சுயாதீனமான நிறுவனங்களை பாதுகாக்க வேண்டிய பாரிய கடைப்பாடு எங்கள் அனைவருக்கும் இருக்கின்றது. அத்தகைய சுயாதீனமான நிறுவனங்களிலேயே பிரதானமானது நீதித்துறையாக இருக்கின்றது. நீதித்துறையை பாதுகாக்கின்ற போது நீதிபதிகளுக்கு அச்சுறுத்தல் செய்வதை நாங்கள் கண்டிக்க வேண்டும், தடுக்க வேண்டும். அதேவேளையிலேயே நீதித்துறைக்கு உள்ளேயே தவறுகள் இருந்தால் அதனை திருத்துகின்ற வகையிலேயே நாங்கள் செயல்பட வேண்டும். நீதித்துறைக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகின்ற போது மூன்று விதமாக அவர்கள் செயல்படலாம். ஒன்று, அந்த அச்சுறுத்தலை கணக்கில் எடுக்காமல் தங்கள் செய்ய வேண்டியவையை செய்வது. இரண்டாவது, அப்படியான அச்சுறுத்தல் வந்தால் அவர்கள் ராஜினாமா செய்து அதிலிருந்து விலகி ஓடுவது. மூன்றாவது நிலைப்பாடாக நீதிபதிகள் அந்த அச்சுறுத்தலுக்குள்ளாகி அதற்கு அடக்கி தங்களுடைய நடத்தையை அல்லது தீர்ப்பை மாற்றி மற்றவர்களுடைய கைப்பொம்மையாக இயங்குவது. அதுவும் தடுக்கப்பட வேண்டும். நீதித்துறையை பாதுகாப்பது என்றால் நீதிபதிகள் என்ன செய்தாலும் அவர்கள் பாதுகாப்பதல்ல, நீதிபதிகள் சுயாதீனமாக செயல்படுவதையே நாங்கள் பாதுகாப்பது. இன்றைக்கு காலையில் வந்திருக்கின்ற இந்த செய்தியின் காரணமாக இந்த முக்கியமான எச்சரிப்பை இந்த வேளையில் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். அரசியலை அரசியல்வாதிகளிடம் விட்டுவிடுங்கள், நாங்கள் மற்ற வேலைகளை பார்ப்போம் என்று ஒன்று சொல்லிக்கப்பட்டிருக்கின்றது. அரசியல் என்பது அரசியல்வாதிகளின் கைகளில் விட்டு விடுவதற்கான இலகுவான விடயம் அல்ல, அது அதி முக்கியமான ஒரு விடயம். அரசியல் என்பது மக்களுடைய ஆணையை, மக்களுடைய விருப்பத்தை தங்களுடைய பிரதிநிதிகள் மூலமாக செயல்படுத்துகின்ற ஒன்று. அது மக்களுக்காக இயங்குகின்ற ஒன்றாக இருக்க வேண்டும். மக்கள் அதில் தொடர்ந்து ஈடுபடுகின்றவர்களாக இருந்தேயாக வேண்டும். நீங்கள் சிங்களம் பகிர்வதிலும் சிங்கள மாணவர்களை தமிழ் பகிர்வதிலும் அதிலே நீங்கள் எவ்வளவு தூரம் முன்னேற்றம் அடைந்திருப்பது ஒரு அரசியல் விடயம், அரசியலிலேயே ஒரு முக்கோக்கான தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற விடயமாக இருக்கின்றது. அந்த வகையிலேயே மிகவும் அரசியல்தான். நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருப்பதும் அரசியலில்தான். தொடர்ந்து அரசியலில் ஈடுபடுங்கள். உங்களுடைய பிரதிநிதிகளை நீங்கள் செய்ய என்ன செய்ய விரும்புகின்றீர்களோ அதை செய்ய வையுங்கள் என தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி டி சரவணராஜாவின் பதவி விலகல் தொடர்பான கடிதம் தமக்கு இதுவரை கிடைக்கவில்லை என நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சே தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு நீதவான் நீதிபதி பதவி விலகல் தொடர்பில் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய தகவல்களிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். முல்லைத்தீவு குருந்தூர்மலை விவகாரம் தொடர்பிலான தீர்ப்பினை அடுத்து உயிர் அச்சுறுத்தல் மற்றும் அழுத்தங்கள் காரணமாக முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி டி சரவணராஜா நேற்றைய தினம் தமது பதவியிலிருந்து விலகி இலங்கையை விட்டு வெளியேறியிருந்தார். ஸ்ரீலங்கா நீதி சேவை ஆணைக்குழு செயலகத்துக்கு சரவணராஜா இந்த கடிதத்தை கடந்த 23ஆம் தேதி அனுப்பி வைத்துள்ளார். இந்த நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி டி சரவணராஜாவின் பதவி விலகல் தொடர்பான கடிதம் தமக்கு இதுவரை கிடைக்கவில்லை என நீதியமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். அதேவேளை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள 5 வழக்குகளுக்கு அவர் பிரதிவாதியாக பெயரிடப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அத்துடன் தமக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருப்பதால் ஒரு நீதிபதியாக அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் சரவணராஜாவுக்கு இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி கடந்த வாரம் கொழும்புக்கு பயணம் செய்திருந்ததாகவும் அவரது வாகனத்தை விற்பனை செய்துள்ளதாகவும் விஜயதாச ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். சரவணராஜாவின் கொழும்புக்கான பயணத்தின் போது மேலும் மேற்குலக நாடுகளின் தூதுவர்களையும் சந்தித்துள்ளதாக நீதியமைச்சர் கூறியுள்ளார். இது தொடர்பில் தாம் தனிப்பட்ட விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதிக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்த நிலையில் அனைத்து நீதிபதிகளுக்கும் வழங்கப்பட்ட அதே பாதுகாப்பு அவருக்கும் வழங்கப்பட்டதாக காவல்துறை விசேட பேச்சாளர் விசேட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார்.
குவைத் நாட்டின் அரசு நிறுவனங்களில் ஒரே தரநிலையில் இருக்கும் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களின் சம்பளத்தில் மாற்றம் கொண்டு வர திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நடைமுறைக்கு வந்தால் பலருக்கு சம்பளம் வெகுவாக அதிகரிக்கும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. சர்வதேச அளவில் மிகவும் வலுவான பொருளாதாரத்தை கொண்டுள்ள நாடுகளின் பட்டியலில் முதலிடத்தில் குவைத். குவைத் நாட்டின் பொதுத்துறையில் பணியாற்றி வரும் அதிகாரிகள் இரண்டு வேறுபட்ட சம்பளம் வாங்கி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அதாவது சிவில் சேவை விதிமுறைகளின் கீழ் வேலைக்கு தேர்வானவர்கள், சிறப்பு வேலை விதிமுறைகளின் கீழ் வேலைக்கு தேர்வானவர்கள் விடவும் குறைவான சம்பளம் வாங்குகின்றார்கள். அதாவது சிறப்பு சலுகையின் கீழ் வேலை செய்பவர்களுக்கு அதிக சம்பளம். இத்தகைய சம்பள வேறுபாடு பல்வேறு அமைச்சகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் துணை நிறுவனங்கள் ஆகியவற்றில் காணப்படுகிறது. எனவே ஒரே மாதிரியான சம்பள நடைமுறையை கொண்டு வரும் வகையில் குவைத் அரசு ஒரு விடயத்தை முன்னெடுத்துள்ளது. இதன்படி புதிய சட்டத்திருத்தம் கொண்டுவர முடிவு செய்துள்ளது. அண்மையில் இது தொடர்பான மசோதா அந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு இது போதிய விவாதத்துக்கு பின்னர் சட்டமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனையடுத்து ஒரே தரநிலைக்கு ஒரே சம்பளம் என்ற நிலை வந்துவிடும். குறிப்பாக சிவில் சேவை விதிமுறைகளின் கீழ் வேலைக்கு சேர்ந்தவர்களின் சம்பளம் உயரும் என அந்த நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. சர்ச்சைக்குரிய இரு சட்ட மூலங்களாக கருதப்படுகின்ற பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலம் மற்றும் நிகழ்நிலை காப்பு சட்ட மூலம் எதிர்வரும் 3rd நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளன. அக்டோபர் மாதத்துக்குரிய முதல் வார நாடாளுமன்ற கூட்டத்தொடர் 3rd ஆரம்பமாகின்றது. இதன்போது மேற்படி இரு சட்ட மூலங்களிலும் நீதியமைச்சரால் முன்வைக்கப்படவுள்ளன என்று தெரிய வருகிறது. இவ்விரு சட்ட மூலங்களும் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட பின்னர் சட்ட மூலங்கள் குறித்து ஆட்சேபனை இருந்தால் தரப்புகள் உயர்நீதிமன்றத்தை நாடலாம், நிச்சயம் உயர்நீதிமன்றத்தை நாடுவோம் என எதிரணிகளும் சிவில் அமைப்புகளும் அறிவித்துள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஸ்ரீ தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி. அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.